தமிழகத்தில் தளர்வுகளற்ற ஊரடங்கை அமல்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகளற்ற ஊரடங்கை பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை அமல்படுத்த அரசு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலானது ஒரு மணிக்கு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பிரியங்கா, இப்ப தமிழ்நாட்டுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல மருத்துவமனைகள்ல படுக்கைகள் வசதி இல்லை. காரணம், கிட்டத்தட்ட 36,000 மேற்பட்டோர் நாள்தோறும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றே வருகிறார்கள். ஏற்கனவே தமிழகத்துல 2 வார முழு ஊரடங்கு அமல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெயருக்கு மட்டுமே முழு ஊரடங்காக இருக்கிறது, ஆனால் செயலளவில் இல்ல அப்படின்றதே பெருவாரியான கருத்தாக இருக்கிறது. காரணம், நாம் ஒவ்வொரு இடங்கள்ல மாவட்ட வாரியாக கூட நாம் கூட செய்திகளை வெளியிட்டு கொண்டேதான் இருக்கிறோம். சாலைகளில் பல அந்த சுற்றி திரிகிறார்கள், சிக்னல்கள் மட்டும்தான் எரியவில்லை, ஆனா மற்றபடி இந்த வாகன கூட்ட நெரிசல்கள் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஊரடங்கை கட்டாயம் நீட்டிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் தமிழக அரசு இருக்கிறது. ஏற்கனவே அதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். காரணம், தற்போது இருக்கக்கூடிய 36,000 என்று இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய அதாவது ஜூன் முதல் வாரம், ஜூன் 2வது வாரம், இந்த காலகட்டங்கள்ல இந்த கொரோனா பரவலால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மருத்துவ குழுக்கள் எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசும் பல்வேறு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் தற்போது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தளர்வுகளற்ற ஒரு ஊரடங்கை அமல்படுத்தலாம் என்று தமிழக அரசு ஒருமனதாக முடிவு செய்து இருக்கிறது. இருப்பினும் கூட கடந்த 16ஆம் தேதி தமிழக சட்டமன்ற குழு தலைவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆலோசனை குழுவும் அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனை குழுக்களிடம் கருத்தை கேட்கிறார்கள். காரணம், தமிழக அரசு எடுத்த முடிவாக மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற அனைவருடைய கருத்து என்ன என்பது குறித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்துவதற்காக தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அந்த குழுக்களுடைய கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முன்னதாக நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மருத்துவ குழுக்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தினார். நேற்றைய தினம் கூட நாம் என் செய்திகள் எல்லாம் வெளியிட்டு இருந்தோம். என்னவென்றால், அடுத்த 2 வாரங்களுக்கு அதாவது ஜூன் 7ஆம் தேதி வரை ஊரடங்கை கடுமையாக நீட்டித்தால் மட்டுமே நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்றத மருத்துவ வல்லுநர்கள் மருத்துவ குழுக்களும் தமிழக அரசிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பொறுத்த மட்டுமே டிஜிபி திருபாதி பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. ஏனென்றால், ஏற்கனவே இந்த கொரோனா ஊரடங்கை கட்டுப்புக்குள் கொண்டு வருவதற்கு காவல்துறையினுடைய உதவி தான் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கடந்த நாட்களில் எல்லாம் அந்த காவல்துறையினரை பொறுத்த மட்டுமே சாலைகளில் மழை வெயில்களை பார்க்காமல் தொடர்ச்சியாக அந்த ஊரடங்கை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் ஒருங்கிணைத்து இருந்தார்கள். இருப்பினும் கூட மக்கள் வெளியே வருவதை தடுக்க முடியவில்லை அப்படின்றதான் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. பல்வேறு அறிவுரைகளை கூறி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்து காரணம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வருவதாக அவர்கள் காரணம் தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம் கட்டுப்பாடற்ற தளர்வுகற்ற ஒரு ஊரடங்கை அதிகமான முறையில நீட்டிக்கப்பட்டால் மட்டுமே இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த மட்டுமே அத்தியாவசிய தேவைகளான மருந்தகங்கள், காய்கறி கடைகள், பால் கடைகள் உள்ளிட்டவற்றை மட்டும் தெரிந்து வைத்துவிட்டு மற்ற அனைத்திற்கும் நாம் முழு ஊரடங்கை பிறப்பிக்கலாம் என்பதை அதிமுகவுடைய தரப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். இதுபோல ஒவ்வொரு சட்டமன்ற குழு தலைவர்களுமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒருவேளை தளர்வற்ற கட்டுப்பாடுகள் இன்று மதியம் 1 மணிக்குள் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அனைவருடைய கருத்துக்களும் என்ன என்பதை கேட்கப்பட்டு முடிவான ஒரு அறிக்கையை தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கனவே மத்திய அரசுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பும் தற்போது தமிழக அரசு பக்கம் விழுந்திருக்கிறது. காரணம், இந்தியாவை பொறுத்த மட்டுமே அதிகப்படியான கொரோனா வைரஸ் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. நாள்தோறும் கொரோனாவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் என்பதும் தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டியது பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்துவதற்கான ஒரு ஆலோசனைக்கு தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. சரியா 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள அந்த ஒரு முடிவான ஒரு அறிக்கையை தமிழக அரசு தரப்பிலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த 2 வாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்படுகிறது தளர்வுகளற்ற முறையில். அதே நேரத்தில் இந்த மிக முக்கியமாக இந்த மருந்தகங்கள், பால் கடைகள், காய்கறி கடைகளை மட்டும் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கும் ஒரு சில ஆலோசனைகள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். என்னென்றால், அந்த காய்கறி கடைகள் ஒரே
சந்தைகள் மக்கள் கூடுதலால் மட்டுமே அதிகமான கூட்டங்கள் இருக்கிறது. அதனை கட்டாயம் நம்மால் தடுக்க முடியாது. ஏனென்றால் அத்தியாவசிய உணவு என்பது அனைவருக்குமே தேவை என்ற காரணத்தினால் கடந்த 2020 ஆண்டு இதே போல கொரோனா பொது முடக்கம் அமல்படுத்திய போது அந்த வாகனங்களிலே காய்கறிகள் எல்லாம் வைத்து வீதி வீதியாக சென்று விற்ற நடவடிக்கைகளை இந்த முறையும் மேற்கொள்ளலாமா என்பது குறித்து ஒரு ஆலோசனையும் வைத்திருக்கிறார்கள். அதே போல 24 மணி நேரமும் மருந்தகங்கள் மட்டும் பால் கடைகள் மட்டும் இருக்கலாம். இந்த காய்கறி கடைகளை பொறுத்த மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்கப்பட்டு அந்தந்த வீதிகளிலே வாகனங்கள் மூலமாக கொண்டு சென்று காய்கறி விற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்படி மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய அதாவது ஜூன் 2 வாரத்திற்குள் தமிழக அரசு எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று மருத்துவர்கள் கூறியக்கூடிய சூழ்நிலைதான் தற்போது ஆலோசனை கூட நடைபெற்று இருக்குது. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவை தமிழக அரசு தரப்பு நாம் எதிர்பார்க்கலாம். தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.